வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் 2023 அதீத பலசாலிகள் அப்படின்ற ஒரு வீடியோக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். சோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம கீழ ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹாட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்போ நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். வரலாற்றில் ஏகப்பட்ட பலசாலிகள் இருந்ததை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நிஜத்துலையும் அந்த மாதிரி அதீத பலசாலிகள் இருக்காங்கன்னா நம்புவீங்களா? ஆமாம், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேர்ல்ட்ஸ் டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் மேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹூக் வாங். சோஷியல் மீடியாஸில் தன்னோட வீடியோஸ் மூலிமா எல்லாரையும் மரணம் வச்சவர் தான் ஹூக் வாங். இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா, ஒரு இரும்பு பைப்பை அசால்ட்டா ரெண்டே உதையில வளைச்சிட்டாரு. செங்கல் இருந்து வலுவான பேஸ்பால் பேட் வர தம் பலத்தினால உடச்சு தள்ளிடுறாரு. சின்ன வயசுல இருந்தே கடுமையான பயிற்சி மூலியமா தன் உடம்புடைய ஒவ்வொரு பகுதியுமே இரும்பு மாதிரி ஆக்கி வச்சிருக்காரு மனுஷன். ஜிப் டைய ஒரு தடவை லாக் பண்ணிட்டா அதை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா ஜிப் லாக் மூலியமா கை கட்டியிருந்ததை ஈஸியா பிச்சு எரிஞ்சிடுறாரு. இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சூப்பர் பவர் ஹியூமன்ஸால தான் முடியும். கண்டிப்பா அதுல இவரும் ஒருத்தர் தான், மார்க் ஃபெலிக்ஸ். இங்கிலாந்துடைய ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் தான் இந்த 56 வயசுடைய மார்க் ஃபெலிக்ஸ். இவர் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் படைச்சிருக்காரு. 56 வயசு ஆனாலும் இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு தெரியுமா? ஸ்ட்ராங்கான பேனை ஏதோ பேப்பரை சுருட்டுற மாதிரி சுருட்டிட்டாரு. அதே இடத்துல ஒரு சிலர்கிட்ட ஆப்பிள கொடுத்து ஒரு கையால கிரஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க யாராலையும் முடியவே இல்லை. ஏன் ஒரு பாடி பில்டருக்கே சாத்தியப்படலை? ஆனா கடைசியா ஃபெலிக்ஸ் அந்த ஆப்பில கேப்பிங் ஹிஸ் ஹேண்ட் இஸ் ரெடி. ஒரே அழுத்து தான் ஆப்பிள் ஜூஸாவே ஆயிடுச்சு. அப்போ இவருக்கு ஜூஸ் போடுறதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை? 2019 நடந்த ஒரு காம்படிஷனுடைய ஃபைனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருந்தது. 53 வயசு ஃபெலிக்ஸ் 27 வயசுடைய சிங்கிள்டோனோட போட்டி போட்டு கல்லை தூக்கும் போது எல்லாரும் இவர் தான் வின் பண்ணுவார்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மார்க் ஃபெலிக்ஸ்க்கு வயசுங்கிறது ஜஸ்ட் நம்பர் தான் போல. ஒன் ஃபிங்கர் புஷ்அப்ஸ். ஒரு ஃபிங்கரில் புஷ்அப் பண்ணுறது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் கிடையாது. சைனாவை சேர்ந்த இவர் 30 செகண்டில் நாற்பத்தொரு புஷ்அப்ஸ் பண்ணி புது உலக சாதனையை படைச்சிருக்காரு. இவரும் நம்ம லிஸ்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் தான். எடி ஹால். ஒரு பிளேனை எத்தனை பேர்னால இழுக்க முடியும்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 25 பேர் தேவைப்படுறாங்க. ஆனா எடி ஹால் தனியால ஃபைட்டர் பிளேன்ல இருந்து கமர்ஷியல் பிளேன் வர தாம் பலத்தை நிரூபிக்க 25 மீட்டர் வரை இழுத்திருக்காரு. இதுலயே தெரிஞ்சிருக்கும் இவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனு. எடி 5 முறை பிரிட்டன் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனோ 6 முறை யூகே சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. தன்னோட ஃபர்ஸ்ட் காம்படிஷன்லேயே கிட்டத்தட்ட 15 ரிப்ஸ் பண்ணி எல்லாரையும் மரல வச்சிருந்தார் எடி. ஒரு நிமிஷம் அதை கேளுங்க. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நாங்கள் உங்களை சிரிக்க வச்சு என்டர்டெயின் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வீடியோஸ் பண்ணுறோம். இன்னும் அடுத்தடுத்து பெஸ்ட்டாக கொடுக்க எங்களை சப்போர்ட் பண்ணுற விதமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் ஆஃப் ஸ்டீல். மலேசியாவுடைய ஃபிங்கர் ஆஃப் ஸ்டீல் நினைக்கப்படுறவர் தான் மாஸ்டர் ஹோ. இவருடைய விரல் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, எலனிய அவருடைய ஒரு விரல வச்சு குத்தி கிழிச்சுறாரு. இதை பண்ண அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான விரல் கொண்டவர் இவர் தான், டிமிட்ரி கலாட்சி.
நார்மலாக ஒரு குதிரை 400-500 கிலோ எடையுடையதாக இருக்கும். அதை முதுகில் தூக்கி அசால்ட்டாக நடக்கணும்னா யுக்ரைனை சேர்ந்த டிமிட்ரியால மட்டும்தான் முடியும். இந்த ஒரு வீடியோ மூலமா தான் இவர் உலகம் ஃபுல்லா ரொம்பவே பிரபலமானாரு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடியே யுக்ரைன் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா 63 உலக சாதனையை படைச்சிருக்காரு மன்தீப் சிங். ஸ்டீல் மேன் ஆஃப் இந்தியா அழைக்கப்படுறவர் தான் பஞ்சாபை சேர்ந்த மன்தீப் சிங். இவர் தான் பலத்தை பல இடங்களில் நிரூபிச்சிருக்காரு. 100 கிலோ பைக்கை தலைக்கு மேல தாங்கி பிடிக்கிறதுல இருந்து சீர பல பைக்ஸை தன் கையினாலே கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அசத்திருக்காரு. கேரளாவில் நடந்த ஒரு டேலண்ட் ஷோவில் மன்தீப் சிங் தன் பலத்தை நிரூபிக்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணியிருந்தார். இதெல்லாம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மேனால் தான் முடியும். ஆஃப்தர் பி ஜான்சன். ஐஸ்லாண்டை சேர்ந்த இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மேனை உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆமாம், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வரக்கூடிய த மவுண்டெயின் இவர் தான். அந்த சீனில் வர்ற மாதிரியே இவர் பயங்கர ஸ்ட்ராங் மேன். அதுக்கு இந்த ஒரு சம்பவம் எடுத்துக்காட்டு. Going through the gears, there's Bjornsson. I thought the lowest squatter weight of any hall might just pull this back. ஆப்பனன் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இவர் முழு பலத்தை காட்டி அந்த செயினை இழுத்து முடிச்சிட்டாரு. இவர் ஸ்ட்ராங்கஸ்ட் மேனா பல ரெக்கார்ட்ஸ் படைச்சிருக்காரு. வெளிநாடுகள்ல ஆர்ம் ரெஸ்லிங் ரொம்பவே பிரபலம். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா தங்களோட முழு பலத்தையும் காட்டிப்பாங்க. இதில் யார் ஸ்ட்ராங்கோ அவங்க தான் வின் பண்ண முடியும். அப்படி ஒரு மேட்ச்சில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்திருந்தது. இந்த பாடி பில்டரோட அக்கிமோங்கிற இவர் போட்டி போடும்போது இவன் கூட நான் போட்டி போடணுமான்னு அவர் ஆம்ஸை பார்த்து சிரிச்சிருந்தாரு. ஆனால் ஒரு செகண்ட், இந்த ரெண்டு பேரில் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாடி பில்டர்னால அவர் கையை சில இன்ச்சஸ் கூட அசைக்க முடியல. கடைசியா டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். அது சரிதான் நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்க. பேஸ்பால் பேட் ரொம்பவே ஸ்ட்ராங், அதை உடைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஆனால் ஜப்பானை சேர்ந்த கிக் பாக்ஸர் ஒரு நிமிஷத்தில் தொடர்ந்து 65 பேட்டை உடைச்சு சாதனை படைச்சிருக்காரு. ஐயோ, காலா இல்லாத இரும்பு ராடா. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். சர்ஜி தன் உடம்போட கட்டியிருந்த செயினை தன் பலத்தினாலே உடைச்சிருந்தாரு. அதோட ஹார்ட் பேக்குக்கு யூஸ் பண்ணுறத பல்லூன் மாதிரி ஊற்றி உடைச்சிருக்காரு மனுஷன். ஒன் இன்ச் பஞ்ச இவர் பண்ண வேகத்தை மட்டும் பாருங்க. ஸ்லோமோ பண்ணி தான் பார்க்கணும். என்ன ஒரு ஸ்பீட் அண்ட் பவர்ல தேங்காய் உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனா கேரளாவை சேர்ந்த அபிஷுக்கு அது பிரச்சனையே கிடையாது. இவர் தான் கையால 118 தேங்காவை உடைச்சு செதற விட்டு புது சாதனையை படைச்சிருந்தாரு. இத்தனை தேங்காயை உடைக்க அவர் எம்புட்டு பலசாலியாக இருந்திருக்கணும். வெயிட்டை தலைக்கு மேலே தூக்கி பார்த்துருப்போம். ஆனால் இவர் சாத்தியமே இல்லாத விஷயத்தை அசால்ட்டாக பண்ணுறாரு. வேஸ்லி கமோட்டஸ்கி ஸ்லாப்பிங் கேமுடைய ஒரு சாம்பியன். இவருடைய பவர் என்னன்னா வாட்டர்மெலனுக்கே இந்த கதினா. அப்போ ஆப்பன நிலைமையை யோசிச்சு பாருங்க. நம்ம தமிழ்நாட்டில் யாரும் இல்லையான்னு கேட்கலாம். கன்னியாகுமரி சேர்ந்த கண்ணனுங்கிறவர் கிட்டத்தட்ட 13,000 கிலோ எடையுடைய லாரி இழுத்து சாதனை படைச்சிருக்காரு. உங்களுக்கான இந்த வர டாஸ்க், இந்த 4 பேர்ல யார் வேர்ல்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அழைக்கப்பட்டது? மார்க் ஹென்றி, பிராக் லெஸ்னர், அண்டர்டேக்கர், பிக் ஷோ. நல்ல யோசிச்சு உங்க ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. யார் சரியா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பை. ஓகே.
மன்னிச்சு. ஆரம்பத்தில் போய் கையை எப்படி தட்டி காட்டுனதுக்கு மன்னிச்சு. ஆரம்பத்தில் கையை தட்டி காமிச்சு பலசாலி எப்படி சொல்லி காணுச்சுனா. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஸோ நம்ம மிஸ்ட்ரி வேர்ல்ட் தமிழ் சேனல்ல இருந்து வீடியோ பார்த்து வந்துட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவர் மேக்ஸிமம் நான் காமெடி வீடியோஸ் தான் போட்டு நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. உள்ளக அதீத பலசாலிகள் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்குலேயுமே வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். வீடியோ நல்லா இருந்துச்சு. வீடியோ பார்க்க என்ஜாய் பண்ண நிறைய பலசாலிகளை பார்த்தோம். நானும் சொல்ல போனா முன்னாடி ஒரு பெரிய பலசாலியா தான். அதனால இப்ப இந்த வீடியோ முடிஞ்சோன்னு என்ன தலையில தூக்குவாங்க. சார் நம்ம அப்படியெல்லாம் ரொம்ப எல்லாம் இல்ல. நம்மளும் முன்னாடியே ஜிம்முக்கு போய் அப்படியெல்லாம் உடம்பா வச்சிருந்தவங்க. ஆமா, ஈ குச்சில டகல் டகல் தூக்குவாங்க. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.